ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் செல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரெண்டு மூணாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடியாக கட் பண்ண தேவையில்லை. இது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் இஞ்சியை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு, இதையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல். நாலஞ்சு கிராம்பு, இது கூட ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட அரைச்ச தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக கொத்தமல்லி இலை கூட சேர்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு, கிரேவியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட முட்டையை வந்து சேர்த்துருங்க. நான் வந்து முட்டையை வந்து ஒவ்வொரு முட்டையாக ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா முட்டை வந்து உடஞ்சி போகாமல் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டான ஷேப்பில் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கிண்ணத்துலேருந்து ஊற்றும் போதுமே நீங்கள் வந்து வெள்ளைக்கருவை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க, அதுக்கப்புறமா மஞ்சள் கருவை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே போல் 4 முட்டைகள் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விடாமல் இந்த முட்டை நல்லா வெந்து வர்றது வரைக்கும் வேக வைக்கணும்.
ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா இந்த முட்டை வந்து உடஞ்சி அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆயிரும். கிரேவியோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, முட்டையும் சூப்பராக வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒவ்வொரு முட்டையும் அப்படியே தனித்தனியாக வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உடைச்சி ஊற்றிய முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஃப்ளேவரே பக்காவாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இந்த வீடியோவில் இருக்கப்படி அப்படியே வீட்டில் செஞ்சு பாருங்கள், நீங்களும் பெர்ஃபெக்டான முட்டை கிரேவி செய்ய முடியும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபியை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரெசிபி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.